செப்டம்பர் 15 மார்க் ஆண்டனி ரிலீஸ்ட். எதுக்காக போனீங்க நீங்க படத்துக்கு? சீக் நான் ட்ரெய்லர் பார்த்து தான் போனேன். ட்ரெய்லரில் வந்து என்ன காமிச்சிருந்தாங்களோ அது வந்து கொஞ்சம் கூட குறையாம அந்த படம் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு எங்கேயாவது லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சா? எனக்கு அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு 2.5 நிமிஷம் நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லர் 2.5 நிமிஷம் எப்படி இருந்ததோ அந்த ஹோல் ஃபிலிமுமே அப்படி தான் இருந்தது. எல்லா சீன்லேயும் ஒரு ஹைப்பு, எல்லா சீன்லேயுமே ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஒரு கலாட்டா. ஸோ இந்த படத்தினுடைய ஒரு ஒன் லைனர் டூ லைனர் அந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேங்ஸ்டர்ஸு, அப்படியே ரொம்ப நட்பாக இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் தான் வில்லனே, கூட இருந்தே குழி பறிக்கிற மாதிரி தான் கதை. பட் அதில் எப்படி டைம் ட்ராவல் பண்ணி செத்து போன ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு திருப்பி உயிரோட வந்து ஏமாத்தின ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணுறாரு அப்படின்றது தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான காமெடி கலந்த ஒரு கேங்ஸ்டர் கதையாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் சினிமா ஹிஸ்ட்ரி எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க நேம் போடும் போது, நடிப்பு அரக்கன். ஸோ அது வந்து ஹி டிசர்வ்ஸ் இட். ஆமாம், எஸ்ஜே சூர்யா பயங்கரம், ஒரு ஆளாக வந்தாலே தெரிய விட்டுருவாரு. ஸோ ரெண்டு பேராக வந்து இது டபுள் டமாக்காவாக இருந்தது. அப்போது விஷால் வந்து ஆக்ட் பண்ணலையா, அப்போ ஒரு பெருசாக எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. விஷாலுக்கு வந்து ஆக்சுவலாக இது ஒரு பெரிய கம்பேக்கு. ஆதிக் அவருடைய ப்ரீவியஸ் மூவிலாம் பார்க்குறப்போ இந்த படம் வந்து ஒரு வேற ரகம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்க லொக்கேஷன் எல்லாமே வந்து செட்டு தான், எதுவுமே லைவாக நடக்கிற ஒரு லொக்கேஷனே கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பிரம்மாண்டத்தை வந்து காமிச்சிருக்காங்க. அந்த செட்டை விட அந்த காஸ்டியூம் கொடுத்துருக்காங்களே எல்லாருக்குமே. ஏன்னா இது நடந்தது எல்லாமே 1975 to 1995, ஒரு ரெட்ரோ பீரியட், அந்த 20 இயர்ஸ் தான் காமிப்பாங்க. அந்த 75-க்கும் 95-க்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பாங்க. அப்படி வரும்போது எஸ்ஜே சூர்யாவுக்கு கொடுக்குற அந்த கண்ணாடி இருக்குல்ல, அது வந்து ஒரு ஒரு பீரியடுக்கும் வேற வேற மாதிரியான கண்ணாடி கொடுக்குறாங்க. அது அதெல்லாம் எங்க புடிச்சாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு எல்லா கண்ணாடியுமே வித்தியாச வித்தியாசமா இருந்தது. எஸ்ஜே சூர்யாக்குன்னு ஒரு 3 different வேரியேஷன் காமிச்சிருந்தாங்க. விஷாலுக்குமே ஒரு 4 variations இருந்துச்சு, கெட்டப்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாத்துலயுமே. ஏன்னா மோஸ்ட்லி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்னாவே நமக்கு வந்து இது புரியுமா புரியாதா அப்படின்ற தாட்லாம் இருக்கும். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே இது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் தான், ஈஸியா யார் பார்த்தாலுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. மோஸ்டா வந்து டைம் டிராவல்னா அந்த மிஷினை தொட்டோனே அவங்க அந்த உலகத்துக்கே போயிடுவாங்க, அந்த மாதிரி இல்லாம இதுல ஒரு ஃபோன் கால் தான், ஃபோன் கால்லே வந்து டைம் டிராவல் அப்படின்றது ஒரு புது மாதிரியான கதையா எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அந்த கனெக்டிங் வந்து நல்லா இருந்தது. இப்போ ஃபோன் கால் பண்ணா அங்க நடக்கிறது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது, அந்த விஷயம் எல்லாம் நல்லாவே இருந்தது. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்க்ரீன் பிளே வந்து பின்னிருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. ஏன்னா பாஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து 1995 நடக்கும், 75 நடக்கும், திரும்ப 95 வரும், திரும்ப 75 வரும், அந்த மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அது ஏன் சக்சஸ்ஃபுல்னா ஆடியன்ஸ்க்கு அது புரியுது. ஆமாம், ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. படத்தில் உள்ள ஸ்க்ரீனுக்குள்ளே வர்ற எல்லாருமே விக்கு வச்சுருக்காங்க, எல்லாருமே விக்கு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சீனில் ஒரு மொட்டை ஒருத்தர் வருவார், அவர் மட்டும்தான் விக்கு வைக்கலன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே படத்தில் விக்கு வச்சுருக்காங்க. காஸ்டியூம் டிசைனிங் வந்து படத்தில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. செல்வராகவனுக்கு அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னா அது வந்து சுனிலோட கேரக்டர் தான். அந்த பஞ்சு மிட்டாய் சாங் வந்து யாரோ ஆனால் அது வந்து சுனிலுக்கு வந்து அந்த பஞ்சு மிட்டாய் சாங் வச்சுருக்காங்க. அந்த சீக்வன்ஸே சூப்பராக இருக்கும், அதுவும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான், பட் அந்த சீக்வன்ஸே சூப்பராக இருந்துச்சு. சுனில் கடுத்து நம்ம YG மகேந்திரன் சார், இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இந்த ஏஜுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரை அவர் அக்செப்ட் பண்ணி நடிக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் கொடுக்கணும். அண்ட் அவருடைய எக்ஸ்பிரஷன் தான் இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுது. எஸ்ஜே சூர்யா கூடயே ட்ராவல் பண்ணுவார், எஸ்ஜே சூர்யா பேசுறதெல்லாம் இவர் பின்னாடி வந்து பாவனைகள் மாதிரி பண்ணி காமிப்பார். கொஞ்சம் ஒரு கேர்லியான கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. மாமா ஆண்டி அப்படிமா. ரெடின் கிங்ஸ்லியோட காமெடிஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னா இல்லை, ஓகே ஓரளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கு, பட் எல்லா இடத்துலையும் ஆகல. இந்த படத்துல வந்து ஃபீமேல் காஸ்ட்னு பார்த்தோம்னா நம்ம நாடோடிகள் அபிநயா. ஸோ அபிநயா வந்து அம்மா கேரக்டர், சின்ன விஷாலுக்கு அம்மா கேரக்டரா வராங்க. அவங்க வந்து ரொம்ப 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 குட்டியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான், பட் வர இடங்கள்ல சூப்பரா அவங்களுடைய ஆக்டிங் சொல்லவே வேணாம், பயங்கரமான எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கடுத்து ஃபீமேல் காஸ்ட்னு பார்த்துக்கணும்னா நம்ம ஹீரோயின் ஹீரோயின் கூட சொல்ல முடியாது, சின்ன விஷாலுக்கு ஒரு பேர் அவ்வளவுதான். ஸோ அவங்களுமே வந்து கதையில அங்கங்க கனெக்ட் ஆகி அப்பப்போ வராங்க, பட் படம் ஃபுல்லா வராங்க, கிளைமேக்ஸ் வரைக்குமே அவங்க வராங்க. ரிட்டு வருமா படத்துல சென்டிமெண்ட் சீன் அப்படின்னு பாக்கணும், எனக்கு தெரிஞ்சு ஒன்னோ ரெண்டோ தான் சென்டிமெண்ட் சீன். மற்றபடி சென்டிமெண்ட்லாம் கிடையாது படத்தில், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். எல்லா சீக்வன்ஸ்லேயுமே ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கும், அந்த ஆக்ஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஆக்ஷனாலும் இந்த வெட்டு குத்து அடி தடி காயம் அப்படி இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஆக்ஷன், அதுதான் வந்து இந்த படத்தை எங்கேயோ கொண்டு போக போகுது அப்படின்னே சொல்லலாம். ஓல்ட் சாங்ஸோட ரெஃபரன்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிச்சு விட்டார். இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு
ஏழு எட்டு கோல் சாங் வருதுன்னு நினைக்கிறேன். லோகி வந்துட்டு ஒண்ணுதான் வைப்பாரு அந்த படம் ஃபுல்லா கொண்டு வருவாரு, பட் அந்த ஒரு படம் ஃபுல்லாவே பல சாங்ஸ் வச்சிருக்காரு நம்ம ஆதிக்கு. பட் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ரிலேட் ஆகுது எல்லாமே. அதுவும் பஸ்ல வந்து சில்க மீட் பண்ற சீன் வந்து எஸ் ஜே சூர்யா பிச்சிருப்பாரு, அப்போ வந்து அந்த அடியே சாங் வர்றது இன்னும் பயங்கரமா இருக்கும். படத்துல தியேட்டர்ல என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா, ஒரு ஃபன் எலமெண்ட் போயிட்டு இருக்குன்னா அடுத்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக வர்றது வந்து ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த படத்தில் வந்து ட்விஸ்ட்னா ஏதாவது ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, நம்ம விஷாலோட அனகோண்டா கதையை வந்து கடைசியில் மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. சொல்றதுக்கு எனக்கே கூச்சமாக தான் இருக்கு, பட் என்ன பண்றது, அது வந்து இருக்கு. அதையும் நீங்க வந்து படத்தில் போய் பாருங்க. கடைசியில் நீங்க விஷாலோட அனகோண்டாவை பார்ப்பீங்க. ஐயோ, அதுவுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. தல ரெஃபரன்ஸ் வந்து படத்துல நிறைய இடத்துல இருக்கு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் தலன்னு சொல்லக்கூடாது, அஜித் குமாரோட ஃபேனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட ரெஃபரன்ஸ் வந்து படம் ஃபுல்லா இருக்கு. ரொம்ப முக்கியமா விடாமுயற்சிக்கு ஒரு அப்டேட் ஒன்னு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இப்படியாச்சும் விடாமுயற்சியை ஸ்கிரீன்ல பார்த்தோம் ஏடா அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் இருந்தது. ஏன்னா அந்த அப்டேட் வந்து நம்மளும் ஒரு எனக்கு தெரிஞ்சு 3 மாசமா போராடிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய கிரிட்டிக் சொன்ன மாதிரி அது விடாமுயற்சி வீண் முயற்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த கருப்பணசாமி பாட்டு அது அந்த வந்து செம்ம ஃபயரா இருந்தது. ஆக்சுவலா அந்த பாட்டு ஷூட் எடுக்கும் போதே வந்து விஷாலுக்கு உண்மையாவே சாமி எல்லாம் வந்து ஆடினதா சொல்றாங்க. அப்படி தெரியல, நல்லா போயிட்டு இருந்தது அந்த நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ஷாட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நைட்ல ஷூட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு டார்க் இமேஜ் தான் காமிச்சது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வந்து நம்ம ஃபிலிம் கூட கனெக்ட் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தாங்க, எடிட்டிங்கும் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு மொத்தத்துல மார்க் ஆண்டனி 10க்கு வந்து நாங்க 9 கொடுக்குறோம். நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம்னா, நாங்க வந்து நோட்ஸ் எடுக்க மறந்துட்டோம், அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். So today is the best day, best death to my best friend. எல்லா டைலாக்ஸ் வந்து பிச்சு உதறிட்டாரு. கண்டிப்பா மார்க் ஆண்டனி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கப்பிள்ஸ் யாரோட கூட போயிட்டு நல்லா என்ஜாய். ஒரு ஏ கண்டென்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஃபன் ஃபில்டு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி மாதிரியே சொல்லலாம். பயங்கரமா இருந்தது, என்ஜாய் பண்ணுங்க.